fresh and trendy AADI say up to 50% தள்ளுபடி the chennai silks மூணு மேட்சஸ் கொண்ட ODI சீரிஸ்ல 1:1 இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸ் இப்ப ஈக்குவலா இருக்காங்க. பர்படாஸ்ல தான் ரெண்டு ODI மேட்ச் நடந்தது. இப்ப ட்ரினிடாட்ல ஷிஃப்ட் ஆக போகுது. இந்த ட்ரினிடாட் ODI மேட்ச் தான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு முக்கியமா இருக்கு. ஏன்னா இதுதான் இந்த சீரிஸோட டிசைடர். இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ODI சீரிஸ் சொந்தமாயிடும். ஃபர்ஸ்ட் கேம்ல இந்திய டீம் அசால்ட்டா வின் பண்ணாங்க. செகண்ட் கேம்ல அப்படியே ஆப்போசிட் தோத்துறாங்க அசால்ட்டா. இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாங்க, எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. இப்போ தேர்ட் ODI மேட்ச்சில் இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன மாதிரியான மாற்றங்களாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் வர முதல் மாற்றம் என்னென்னா, விராட் கோலி கன்ஃபார்மாக பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருக்கு பதிலாக வருவார்ன்ற ஒரு கேள்வி. அப்படி பார்த்தா சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக நம்பர் த்ரீல கரெக்டாக ஃபிட் ஆவார். ஏன்னா விராட் கோலி ODI வேர்ல்டு கப்புக்கு கன்ஃபார்மாக இருக்கணும், இருந்தே ஆகணும். அவர் ஒரு மேட்ச் வின்னர். ஸோ அவர் இல்லாமல் நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. வரப்போகிற எல்லா ODI மேட்சஸ்லையும் விராட் கோலி விளையாண்டே ஆகணும். அப்போ தான் அந்த மொமெண்டம் கிடைக்கும். அப்போ தான் பழைய விராட் கோலியை நம்ம பார்க்க முடியும். இப்படி இருக்கும்போது நம்பர் த்ரீல சஞ்சுவுக்கு பதிலாக விராட் கோலி வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. கிடைச்ச ஒரு வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணிக்கவும் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இதை தாண்டி சஞ்சுவை விட இப்போதைக்கு விராட் கோலி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தேவைப்படுறாரு. நம்பர் த்ரீல அவர் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு. ஏன்னா இந்த சீரீஸில் ஃபஸ்ட் ODI மேட்ச்சில் விராட் கோலி பிளேயிங் லெவலில் இருந்தும் கூட அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸில் இறங்கிட்டாங்க, மேட்சை முடிச்சிட்டாங்க. அதனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ செகண்ட் ODI மேட்ச்சில் அவர் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் தேர்ட் ODI மேட்ச்சில் கன்ஃபார்மாக இருந்தே ஆகணும், இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டாங்க. இதில் வர அடுத்த மாற்றம் என்னென்னா, கன்ஃபார்மாக ரோஹித் சர்மாவும் இந்த பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக அவர் உள்ளே வருவார். விராட் கோலி இருந்தால் ரோஹித் சர்மா இருந்தாகணும் இல்லையா? அதனால் ரோஹித் சர்மாவுக்கு இந்த ODI ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மறுபடியும் அந்த மொமெண்டம் வரணும். அதனால் ரோஹித் சர்மா இருந்தே ஆகணும். அவரை இந்த ODIல மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு டிசைடர் மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச்சில் அந்தளவுக்குலாம் இந்திய டீம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவுடைய ODI கேரியர் நம்பரும் அந்தளவுக்கு சரியாக இல்லை. இதுவரைக்கும் 25 ODI மேட்சஸ் ஆடிருக்காரு. பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கவே இல்லை. அவருடைய ஆவரேஜ் 23 தான் இருக்கு. ஆக்சுவலாக அந்த ODI ஃபார்மெட்டில் சூரியகுமார் யாதவ் கிடைச்ச சான்ஸ் மாதிரி வேறு எந்த பிளேயருக்குமே கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். அந்த சான்ஸ் அவர் சரியாக யூஸ் பண்ணிக்கல. இதை தாண்டி இந்த ஃபார்மெட்டுக்கு அவர் வந்து சரியாக அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு டூவர் டே மேட்ச்சில் விராட் கோலி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் தான் முக்கியம். அதனால் இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. இதில் வர அடுத்த மாற்றம் என்னென்னா, ஜெயதேவ் உனட் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷர்துல் தக்கர் பதிலாக அவர் உள்ளே வரலாம். ஆக்சுவலாக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஜெயதேவ் உனட் கட்டும் ODIலாம் விளையாண்டுருக்காரு. இதே வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நவம்பர் 2013 கடைசியாக ODI விளையாடினார். இப்போ இந்த ஸ்குவாடில் இருக்கார். இப்போ ODI வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ஜெயதேவ் உனட் கட்டும் இருக்கணும் அப்படின்னு இந்தியன் டீம் நினச்சாங்கன்னா இது சரியான நேரம். ஷர்துல் தக்கருக்கு பதிலாக ஜெய்தேவ் உனட்கட் இந்த டீமில் பிளேயிங் லெவலில் வரலாம். இந்த லெஃப்ட் பேசர் இந்தியன் டீமுக்கு தேவைப்படுறாங்கல்ல, அதன் காரணமாக இந்த மாதிரியான ஒரு பேஸ் அட்டாக் பிச்சில் வந்து ஜெய்தேவ் உனட்கட் இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், இந்த ஸ்குவாடில் இருக்கிற ஒரே லெஃப்ட் ஆர்ம் சீமர் இவர் மட்டும்தான். ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமராக ஜெய்தேவ் உனட்கட் மாதிரியான ஒரு பிளேயரை ஒரு ODI சீரீஸில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மேட்ச்சில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். பண்ணாவும் நல்லா ஒர்க் அவுட் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஒர்க் அவுட் ஆனாலும் அவரும் ஒரு பேக்கப் பிளேயராகவோ இல்லை வந்து ஒரு மெயின் ஸ்குவாட்லேயோ கூட அவர் ODI வேர்ல்டு கப்பில் வரதுக்கான வாய்ப்பு நல்லாவும் தான் இருக்கும். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்தேவ் உனட்கட் இந்த மூணு பேருமே தேர்ட் ODI மேட்ச்சில் உள்ளே வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் கருதுகிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தேர்ட் ODI மேட்ச்சில் யார் வரலாம், யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் பிளேயிங் லெவலில் இருக்கலாமா, அப்படி இல்லைன்னா சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு தரலாமா, அந்த நம்பர் 3 நம்பர் 4 யாருக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்னு டேவுக்காக ஆனந்தம்.